ஐரோப்பிய யூனியனில் உக்ரைனை இணைக்க வலியுறுத்தி அந்நாட்டில் 100,000 பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் மோதல் ஏற்பட்டதில் பலர் காயமடைந்தனர். ஐரோப்பிய யூனியனில் உக்ரைன் இணைவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அந்நாட்டின் அதிபர் விக்டர் யானுகோவிச் மறுத்துவிட்டார். அதைத் தொடர்ந்து உக்ரைனில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் ஊக்குவித்து வருவதுடன் நாளுக்கு நாள் புதிய போராட்டங்களையும் அறிவித்து வருகின்றனர். அதிபர் யானுகோவிச் பதவி விலக வேண்டும் அல்லது வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. ஆனால் போராட்டக்காரர்கள் மீது போலீஸ் அடக்குமுறையை அந்நாட்டு அரசு கையாண்டு வருகிறது. இந்த நிலையில் கீவ் நகரின் சுதந்திர சதுக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை சுமார் 100,000 பேர் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதையொட்டி அங்கு ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டனர். அப்போது போலீசார் மீது கற்கள் வீசப்பட்டன. போராட்டக்காரர்கள் பிஸ்டல் மூலம் கண்ணீர் புகையை போலீசார் மீது பீச்சி அடித்தனர். இதனால் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. இதில் 100+ மேற்பட்ட போலீசாரும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பலரும் காயமடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அதிபரின் அலுவலக பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை சுதந்திர சதுக்கத்தில் 10,000 பேர் ஆர்ப்பாட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவர் கூறுகையில் உக்ரைனின் புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கிறது என்றார். உக்ரைனின் வர்த்தக பரிவர்த்தனைக்கு ரஷ்யா தடையாக இருப்பதாகவும் அந்நாட்டுடன் நெருக்கமாக இருக்கும் ஐரோப்பிய யூனியனின் இணையும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் அதிபர் விக்டர் யானுகோவிச் தெரிவித்துள்ளாா்.